தொடர் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பேர் சுகன் கலாமன், தமிழ் வழி பதிப்பகத்தோட மேலாளராக பணிபுரிகிறோம். சரி, கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக முடிச்சு இப்போ 6வது ஆண்டில் வெற்றிகரமாக நடந்துட்டு. சரி சரி, நீங்கள் என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் பதிப்பிக்கிறீங்க? பொதுவாக வந்து சீரியஸ் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய நவீன இலக்கியத்தில் மொழிபெயர்ப்புகள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் சார்ந்த புனைவிலக்கியம் மற்றும் கட்டுரைகள் சார்ந்த அல்புனைவுகள் எல்லாமே. ஓகே, உங்கள் இதில் நல்லா போகக்கூடிய புத்தகம் என்னத்தோட? ஓகே, இப்போ வந்து எங்களுடைய இந்த வருடம் நாங்கள் புத்தக கண்காட்சிக்குனே புதிதாக வந்து கிட்டத்தட்ட 20 புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கோம். சரி, அதில் வந்து சமயவேல் சாரோட கருமைங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுப்பு, ஜமைக்கா கின்கைட்ன்றவங்க எழுதினது, ரொம்ப சிறப்பான மொழிபெயர்ப்பு. அதே மாதிரி கவிதைகளில் வந்து அலையந்திரா பிசார்னிக் லட்டின் அமெரிக்கன் அவங்களுடைய கவிதை புத்தகத்தை வந்து மொழிபெயர்ப்பிருக்கார் சமயவேல் சார். இது ரெண்டு. முக்கியமாக வந்து அப்பனசாமி சாரோட மொழிபெயர்ப்பில் இட்டாலோ கால்வினோட முதல் நாவலான சிலந்திகளின் குடிகளுக்கு செல்லும் பாதை, அந்த நாவல் வந்து இப்போதான் முதல் தடவையாக தமிழில் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு, அபரிமிதமான வரவேற்பு. அதுக்கு மேலே ஜோசப் ரோத்தோட தி லெஜண்ட் ஆஃப் ஹோலி ட்ரிங்கர்ன்ற நாவலை வந்து தமிழில் புனிதமான குடிகாரம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ராம் முரளி மொழிபெயர்த்திருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக போகுது. அது போக கவிஞர் பழனிபரதியோட காற்றின் கையெழுத்து ஏற்கனவே வந்திருக்கு. அது வந்து ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் 5வது பதிப்பாக அவருடைய கொன்றை வெளியீட்டில் கொண்டு வந்திருக்காரு. அந்த புத்தகம் வந்து தமிழ் வெளியில் நாங்கள் விற்பனை உரிமையில் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகங்கள்லாம் வந்து வரக்கூடிய அத்தனை பேரும் வாங்கக்கூடிய புத்தகங்களாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது அதற்கான வாசகர்கள், கவிதைக்கான வாசகர்கள் தனி, சிறுகதைகளுக்கான வாசகர்கள் தனி. சக்தி ஜோதியோட கவிதை தொகுப்பு வந்து தடவை சொல்லினும் நல்லா வந்திருக்கு. அது கவிதை வாசகர்கள் பிரிஃபர் பண்ணுறதா இருக்கு. அதுக்கு ஒரு கடந்த 8 மாதங்களுக்கு முன்னாடியே எம்டி முத்துக்குமாரன் சாமி சாரோட ஒரு படிமம் எல்லும் ஒரு படிமம் கொள்ளும் கொண்டு வந்திருக்கோம். அது வந்து தீவிர நவீன கவிதை வாசகர்களுக்கான தேடலா இப்படி இருந்துகிட்டு இருக்கு. முன்னாடி வந்த கவிஞர் கண்டராதித்தனோட தொகுப்புகள், ஒரு 3 தொகுப்புகள் அது இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்காங்க. சிறப்பு தொடர், சிறப்பு தொடர், நன்றி தொடர்.